ஒரே நாடு ஒரே மருத்துவம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ உட்கட்டமைப்பை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருத்துவ துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த இணைய கருத்தரங்கில் பேசிய அவர் மிகப்பெரிய நகரங்களில் உள்ளது போல மருத்துவ உட்கட்டமைப்பை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிராமம் மண்டலம் மற்றும் மாவட்ட அளவில் மருத்துவத்துறை கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்திய பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இதற்காக ஆராய்ச்சிகள் அதிகரிக்கப்பட்டு உள்ளதாகவும் நவீன மருத்துவ சிகிச்சைகளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவ துறையில் தனியார் நிறுவனங்களும் மேம்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டமைப்பை மேம்படுத்த 150,000 புதிய நிலையங்கள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். இவற்றுள் 85,000 நிலையங்களில் பரிசோதனைகளின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் மருத்துவ துறையை விரிவாக்குதல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் அனைவருக்கும் குறைந்த அளவில் மருத்துவ சேவை வழங்குதல் ஆகிய நோக்கங்களுடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். और ट्रांसफॉर्म करने के हमारे प्रयासों को विस्तार देता है और जो बजट के शास्त्र के जानकार लोग हैं वो इस बात को महसूस करते होंगे कि डे वन से हमारी बजट हो या हमारी नीतियां हो एक कंटिन्यूटी है और प्रोग्रेसिव अनफोल्डमेंट है। हमने अपने हेल्थ केयर सिस्टम में एक होलिस्टिक अप्रोच को एडॉप्ट किया है। आज हमारा फोकस हेल्थ पर तो है ही, वेलनेस पर भी उतना ही अधिक है।